ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஜாவால் இன்டர்ஃபேஸ்னால் என்ன அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஹெரிட்டன்ஸில் ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அதாவது நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் மல்ட்டிலெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் ஹைரார்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் ஆனால் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கவே இல்லை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ நான் வந்து எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ என்னோடய எக்லிப்ஸில் ஆல்ரெடி இருக்கிறது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ நான் ஆல்ரெடி இருக்கிறது எல்லாமே க்ளியர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் கிளாஸ் சே அனிமல் இப்போது இந்த கிளாஸ் அனிமலுக்கு கீழே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கிளாஸ் அனிமலுக்கு கீழே கிளாஸ் கேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் ஓகே இந்த அனிமலுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்க போது வாய்டு அனிமல் வந்து சவுண்ட் மேக் பண்ணும் சவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதே மாதிரி இந்த கிளாஸு கீழே வாய்டு சவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் ஓகே இதுக்கு கீழே எகெயின் டாக் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் ஓகே இந்த டாக்க்குள்ளே திரும்பவும் வாய்ட் சவுண்ட் இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் பௌ இங்கே வந்து மியாவ் இங்கே வந்து அனிமல் சவுண்ட் ஓகேவா ஸோ நல்லா கவனிங்க அனிமல் இருக்குது கேட் இருக்குது டாக் இருக்குது இப்போ இந்த கேட் என்ன பண்ண போகிறேன் எக்ஸ்டென்ஸ் அனிமல் அப்போ என்ன அர்த்தம் அனிமலோட இந்த ஃபங்க்ஷனை இந்த கேட்டுன்ற இந்த கிளாஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம் அடுத்து டாகை என்ன பண்ண போகிறேன் எக்ஸ்டென்ட் பண்ண போகிறேன் எக்ஸ்டென்ஸ் அனிமல் ஓகே ஸோ இப்போதைக்கு டாக் வேணாம் கிளியர் பண்ணிக்கலாம் கேட் மட்டும் வச்சுக்கலாம் ஓகே இந்த மாதிரி இருக்குது ஓகேவா இப்போ நான் வந்து கேட்டுக்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் கேட் சி ஒன் ஈக்குவல் டு நியூ கேட் இப்போ நான் சி ஒன் டாட் சவுண்டுன்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ நல்லா கவனிங்க சி ஒன் டாட் சவுண்டுன்னு சொல்கிறேன் இப்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுமா இல்லை இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுமா நல்லா கவனிங்க கேட்டுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் சி ஒன் டாட் சவுண்டுன்னு போடுறேன் இந்த ஃபங்க்ஷன் ஆகுமா இந்த ஃபங்க்ஷன் ஆகுமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் மியாவுன்னு சொல்லி வந்திருக்கு ஏன்னா இந்த கேட்டுக்கு தான் நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த கேட் வந்து அனிமலோட ஃபங்க்ஷனை ஓவர் ரைட் பண்ணியிருக்கு ஓகே அதனால் எனக்கு அந்த மியாவுன்ற சவுண்ட் வந்து எனக்கு வருது இதுவே இந்த கேட் கிளாஸில் வாய்ட் சவுண்டுன்ற ஃபங்க்ஷனே இல்லைன்னு வைங்க இப்போ நான் சி ஒன் டாட் சவுண்டுன்னு போடுறேன் இப்போ எனக்கு எது பிரிண்ட் ஆகும் இப்போது இங்கே இருக்கிறது எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது கரெக்டாக சூப்பர் பக்கா இப்போ நான் ஒரு இங்கே நான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வாட் இஸ் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஓகே நான் ஜஸ்ட் உங்களுக்கு ட்ராப் பண்ணி காட்டுறேன் மல்டிபிள் இன்ஹெரிட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இங்கே ரெண்டு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகே சே மாம் டேட் ஓகே ரெண்டு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கிளாஸையும் ஒரு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ண முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்டென்ஸ் மாம் கமா இதை தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே ரெண்டு கிளாஸை ஒரு கிளாஸால் இன்ஹெரிட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இதை தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் ஜாவால் நமக்கு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது ஏன் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஜாவால் கிடையாது அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் டைமண்ட் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் டைமண்ட் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் அது என்ன டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கவனிங்க ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில் உங்களுக்கு டைமண்ட் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் இப்போது நான் சொல்கிறது நல்லா கவனிக்கலாம் இங்கே என்கிட்ட வந்து லெட்ஸே கிளாஸ் அனிமல் இருக்குது ஓகேவா கிளாஸ் அனிமல்லேருந்து லெட்ஸே கிளாஸ் ஏதோ ஜஸ்ட் ஒன்றுன்னு போட்டுக்கிறேன் கிளாஸ் ஒன்னுன்னு சொல்லிட்டு ஒரு க்ளாஸ் இருக்குது கிளாஸ் டூன்னு சொல்லிட்டு ஒரு க்ளாஸ் இருக்குது ஓகேவா இந்த அனிமலில் வந்து சவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போது ஒன்னும் வந்து இந்த சவுண்ட் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணுது டூவும் இந்த சவுண்ட் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணுது ஓகேவா இப்போ இந்த இடத்துல நான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை கொண்டு வரேன் கிளாஸ் த்ரீ இருக்குது ஓகேவா கிளாஸ் த்ரீயில் நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் இந்த கிளாஸ் த்ரீக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் சவுண்டுன்னு ஒரு மெத்தடாக கால் பண்ணுறேன் ஓகேவா இந்த கிளாஸ் த்ரீ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணி ஒன்னையும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கு டூவையும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கு ஓகேவா இப்போ நான் சவுண்டுன்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப இந்த கிளாஸில் உள்ள சவுண்டு வெளியே பிரிண்ட் ஆகுமா இல்லை இந்த கிளாஸில் உள்ள சவுண்டு வெளியே பிரிண்ட் ஆகுமா ஓகே ஸோ இந்த பக்கமாக நமக்கு அந்த சவுண்டு வருதா இல்லை இந்த பக்கமாக அந்த சவுண்டு வருதா அப்படின்றது நமக்கு தெரியாது இதை தான் டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த டைமண்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் நமக்கு ஜாவால் மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் கிடையாது ஓகே அதுக்கு பதிலாக தான் நமக்கு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஜாவால் ஓகே இந்த இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு எப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது எப்படி நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி கிளாஸ்ன்ற கீவேர்டுக்கு பதிலாக இன்டர்ஃபேஸ் அப்படின்ற கீவேர்ட் போட்டு நம்ம இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணலாம் ஓகே அவ்வளோதான் சிம்பிள் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற கீவேர்டை போட்டு நம்மளால் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லா மெத்தடும் டீஃபால்ட்டாகவே அப்ச்ராக்டு தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே வந்து லெட்ஸே வாய்டு சவுண்டுன்னு சொல்லி நான் போடுறேன் ஓகேவா எனக்கு எரர் வருது ஏன் எரர் வருது அப்ச்ராக்ட் மெத்தட் டூ நாட் ஸ்பெசிஃபை ஏ பாடி டிஃபால்ட்டாகவே அப்ட்ராக்டுற கீவர்டு இங்கே முன்னாடி இருக்கிறதா அர்த்தம் அப்போது இங்கே என்னால் பாடி போட முடியாது அப்போ நான் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்ட்ராக்ட் மெத்தட் ஸோ டிஃபால்ட்டாகவே இது அப்ச்ராக்ட் மெத்தட்னு அர்த்தம் அப்போது அப்ச்ராக்ட் மெத்தடாக இருக்குது இப்போது என்னால் டேரெக்டாக இப்போ நான் என்ன பண்ணும் இப்போ நான் வந்து ஓகே இதுக்குள்ளே வந்து நான் இன்னொன்று ஒரு இன்னொரு ஒரு வேரியபுள் வந்து க்ரியேட் பண்ணுறேன் இன்ட் மார்க் ஈக்குவல் டு டுவெண்ட்டி அப்படின்னு சொன்ன ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன் ஓகே இப்போது இந்த இன்டர்ஃபேஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அனிமல் ஏ ஒன் ஈக்குவல் டு நியூ அனிமல் ஓகே ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் இப்போ எனக்கு இங்கே ஒரு எரர் வருது என்ன எரர்னு பார்க்கலாம் கேன் ஆட் இன்ஸ்டன்ஷியேட் தி டைப் அனிமல் ஸோ நல்லா கவனிங்க இன்டர்ஃபேஸுக்கு உங்களால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது ஸோ நான் ஏன்னு சொல்கிறேன் இன்டர்ஃபேஸுக்கு உங்களால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது ஓகேவா ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் என்னால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி கிளாஸ் கேட் இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிறத என்னால் ஒரு கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஓகே எப்படி நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணி அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம இங்கே இருக்கிற எல்லா டேட்டாவையும் இங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும் ஓகே நம்ம இன்ஹெரிட்டன்ஸில் எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் இங்கே இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணுறோம் இப்போ எனக்கு இங்கே ஒரு ஒரு எரர் காட்டுது ஏன் அப்படின்னா ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் ஓகே ஸோ எப்படி நமக்கு வந்து அப்ட்ராக்ட் மெத்தடாக இருக்கிறப்ப அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அதே தான் இங்கேயும் ஸோ வந்து அந்த சவுண்டு நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் இப்போ நான் இங்கே என்ன பண்ணலாம் இப்போ நான் இங்கே வந்து சவுண்டு வந்து ஜஸ்ட் ஏதாவது ஒரு சவுண்டு கேட் வந்து மியாவ் அப்படின்னு சொல்லி கற்றுத்தன்னு வச்சுக்கலாம் ஓகே ஸோ இப்போது நல்லா கவனிங்க டைரக்டாக எனக்கு இன்டர்ஃபேஸ்க்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது ஆனால் இந்த கிளாஸுக்கு என்னால் அப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் இப்போது கேட் சி ஒன் ஈக்குவல் டு நியூ கேட் ஓகே இப்போதுனால் சி ஒன் டாட் சவுண்டுன்னு சொல்லி இதை வந்து என்னால் க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஓகே சூப்பர் இப்போ அதே மாதிரி என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சி ஒன் டாட் இங்கே இருக்கிற இந்த மார்க்கை வந்து இந்த ஆப்ஜெக்டை வச்சு என்னால் எடுத்துக்க முடியும் ஓகே சூப்பரில் இதுதான் இன்டர்ஃபேஸ் ஓகே இன்டர்ஃபேஸில் ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸில் நீங்கள் கிரியேட் பண்ணுற எல்லா மெத்தடுமே அப்சாக்ட் மெத்தட் தான் டைரெக்டாக இன்டர்ஃபேஸுக்கு உங்களால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது இன்டர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்ட் உங்களால் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்றப்ப டிஃபால்ட்டாக கன்ஸ்ட்ரக்டரும் இன்டர்ஃபேஸ்க்கு கிடையாது ஓகே கன்ஸ்ட்ரக்டரும் இன்டர்ஃபேஸுக்கு கிடையாது ஓகே இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வேல்யூவுமே என்ன அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் அதாவது நல்லா கவனிங்க நீங்கள் இன்டர்ஃபேஸில் என்ன ஃபீல்டு க்ரியேட் பண்ணாலும் அது டிஃபால்ட்டாகவே பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் அப்படின்ற கீவோர்ட் வந்து ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி இருக்கிறதா அர்த்தம் நல்லா கவனிக்கலாம் இப்போ இன்ட் மார்க் ஈக்குவல் டோண்டின் இருக்கா இப்போ நான் வந்து மார்க் ஈக்குவல் டு டென்னுன்னு சொல்லி நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன் இப்போ எனக்கு வந்து என்ன வருதுன்னு பாருங்கள் யாராவது வருது ஓகே சின்டாக்ஸ் வந்து எனக்கு காட்டுதுங்க ஓகேவா இப்போது என்னால் வந்து இதை வந்து மாற்ற முடியாது நான் இங்கே கூட ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்போது சி ஒன் டாட் மார்க் ஈக்குவல் டு ஃபார்ட்டின்னு சொல்லி நான் இங்கே சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்போ எனக்கு திரும்ப என்ன வருது ஸ்டாட்டிக் ஃபீல்டு அனிமல் டாட் மார்க் ஷுட்பி அக்சஸ்ட் இன் த ஸ்டாட்டிக் வே இது டிஃபால்ட்டாக நான் என்ன சொன்னேன் ஸ்டாட்டிக்னு சொல்லி சொன்னேன் கரெக்டாக ஸோ இதை வந்து நம்மளால் ஸ்டாட்டிக் வழியாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நான் டேரெக்டாக இப்போ வந்து என்ற இன்டர்ஃபேஸை வச்சு ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அனிமல் என்ற கிளாஸ் நேம் வச்சு நான் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்போ அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாம் த ஃபைனல் ஃபீல்டு அனிமல் மார்க் கேன் ஆட் பி அசைன்ட் ஓகே இது ஆல்ரெடி என்னவாக இருக்குது ஃபீல்டு ஃபைனலாக இருக்குது ஃபைனலாக இருந்தால் நான் என்ன சொல் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் ஃபைனலாக இருந்தால் அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது ஓகே ஸோ டிஃபால்ட்டாக இது என்னவாக இருக்குது பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனலில் இருக்குது ஓகேவா சூப்பர் ஸோ இன்டர்ஃபேஸில் இது எல்லாமே தான் ரூல்ஸு உங்களுக்கு இப்போ எப்படி இன்டர்ஃபேஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இன்டர்ஃபேஸில் இருக்குது அதை நான் சொல்கிறேன் ஜாவா அப்புறம் புதுசாக இன்டர்ஃபேஸில் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து இப்போது வாய்டு டிஸ்பிளேன்னு போட்டால் இதுக்கு வந்து பாடி டிஃபால்ட்டாக கிடையாது ஆனால் இதுக்கு முன்னாடி டிஃபால்ட் அப்படின்ற கீவேர்டு போட்டிங்க அப்படின்னா உங்களால் பாடி வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஓகே அதே மாதிரி நீங்கள் ஸ்டாட்டிக் மெத்தடும் போட்டு பாடி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகே இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜாவா எயிட்டுக்கு அப்புறம் வந்தது ஓகே சூப்பர் இப்போ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஓகேவா சூப்பர் ஸோ இந்த ஆல்ரெடி நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம் ஓகே சூப்பர் ஸோ ஒரு ஃபைனலாக ஒரு குட்டி கொஸ்டின் மட்டும் பண்ணி பார்த்துடலாம் கிரியேட் அண்ட் இன்டர்ஃபேஸ் பிளேயபிள் வித் மெத்தட் பிளே ஓகே இன்டர்ஃபேஸ் ஸோ இதெல்லாத்தையும் நான் க்ளியர் பண்ணிடுறேன் அந்த கொஸ்டின் உடனே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் கிரியேட் அண்ட் இன்டர்ஃபேஸ் பிளேயபிள் வித் மெத்தட் பிளே இன்டர்ஃபேஸ் பிளேயபிள் இதுக்குள்ளே மெத்தட் என்ன இருக்க போது வாய்ட் ப்ளே ஓகே சூப்பர் அடுத்து கிரியேட் டூ கிளாஸஸ் கிட்டார் அண்ட் பியானோ தட் இம்ப்ளிமெண்ட்ஸ் தி பிளேபிள் இன்டர்ஃபேஸ் class கிட்டார் இம்ப்ளிமெண்ட்ஸ் playable class பியானோ இம்ப்ளிமெண்ட்ஸ் playable இங்கே இப்போ நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அன்இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் ஓகே ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஸ் அவுட் ப்ளே கிட்டார் இங்கே சிஸ் அவுட் பிளே பியானோ ஸோ இப்போ நான் தனியாக பியானோக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் க்ரியேட் பண்ணி ப்ளே மெத்தடை நான் கால் பண்ணலாம் ஸோ இப்போ எனக்கு ப்ளே பியானோன்னு சொல்லி எனக்கு அவுட் வந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்னா என்ன இன்டர்ஃபேஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற எல்லா அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் ஓகே சி யூ நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்